சென்னையில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் தங்கு தடையின்றி குடிநீர் வழங்க தமிழக அரசு கையாண்டு வரும் புதிய நுட்பங்களுக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு பருவமழை பொய்த்த நிலையில் மக்களுக்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய தமிழக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. அதன்படி பல்வேறு நீர்நிலைகளில் இருந்தும் ஆழ்துளை கிணறுகள் மூலமும் விவசாய கிணறுகள் மூலமும் குடிநீர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குழாய் தண்ணீர் செல்லாத இடங்களுக்கு லாரி மூலம் குடிநீர் வழங்கப்படுவதைப் போல தேவைப்படும் இடத்தில் குடிநீர் தொட்டிகளும் அமைக்கப்படுகின்றன. குறுகிய சந்துகளிலும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதால் பெண்கள் நீண்ட வரிசையில் நிற்பதும் நீண்ட தூரம் செல்வதும் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, மெயின் ரோடுக்கு போய் பிடிக்கணும். இப்போ வந்து சின்ன சந்திலேயே கொஞ்சம் சின்ன லாரி வந்து தண்ணி விடுறாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. இதே மாதிரி தொடர்ந்து வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இவங்க சந்தோஷமாக இருக்கும் ரொம்பவும். இப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப தண்ணி பிரச்சனை ரொம்ப இருந்தது, ஆனால் இப்போ பரவாயில்ல, இப்போ நல்லாயிருக்கு. தினந்தோறும் அதிகாலை 5:30 முதல் 8:30 அதேபோல் மாலை 6 முதல் 10 வரை குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. நேர விரயத்தை தவிர்க்க இன்ஜெக்ஷன் முறையில் அடிப்பம்புகளில் தானாக குடிநீர் வரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடிநீர் பிரச்சனைகளை தீர்க்க சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பழுதாகியுள்ள அனைத்து குழாய்களையும் போர்க்கால அடிப்படையில் சரி செய்யப்பட்டு வருவதாகவும் குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. 15 ஒருமுறை டேங்குகளை சுத்தப்படுத்த வேண்டுமென்றும் குடிநீரை காய்ச்சி குடிக்க வேண்டுமென்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசின் துரித செயல்பாட்டுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் தங்கு தடையின்றி குடிநீர் வழங்கி வரும் அரசுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். 2 வச்சு தான் வரும், அதனால் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுத்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது. இப்போ நீங்கள் ஏற்பாடு தமிழ்நாடு அரசு மூலிமா இப்போ ஏற்பாடு கொடுத்துருக்கீங்களா? 6 போல் டேங்கர் லாரி வருது. இப்போ கொடுக்குறப்போ மக்களுக்கு வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. 2 பிடிச்சி லேட்டாக வரப்போல் இதை 6 வந்து இப்போ சீக்கிரம் பிடிச்சிட்டு மக்கள் பிரச்சனை இல்லாமல் போகிறாங்க. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கு முக்கியமாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதேபோல் இந்த வட்டத்தில் உள்ள குடிநீர் வாழ்வுக்கார அவங்களுக்கும் முக்கிய நன்றின்ற போல சொல்லிடுறோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.